தமிழதிகாரம் பாட்காஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தீயிலிட்டு எரித்தாலும், நீரிட்டு நிறைத்தாலும், அடித்தாலும் வளைத்தாலும் பொடித்தாலும், எந்த நிலையிலும் தன்னிலை தெரியாத தங்கமே உலகின் தனித்துவமான மதிப்பினை தெரிகிறது. ஒரு உயிரற்ற உலோகமே தன்னை மாற்றிக்கொள்ளாத போது மனிதன் மட்டும் ஏன் பிறரை பார்த்து தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும்? நீங்கள் நீங்களாகவே இருங்கள். இரண்டு வெவ்வேறு குருக்களின் சீடர்கள் சந்தித்து பேசி கொண்டிருந்தார்கள். ஒரு சீடன் தனது குருவின் அருமை பெருமைகளை எல்லாம் விளக்கினான். என் குரு மாயாஜாலங்களில் மன்னர். ஆற்று நீரின் மேல் நடப்பார், காற்றிலே பறப்பார், தீயிலே குளிப்பார், புயலை எதிர்ப்பார், இப்படி பல அதிசயங்களை செய்வார். உன் குரு என்ன செய்வார் என்று மற்றொரு சீடனிடம் கேட்டான். அதற்கு அந்த சீடன், எனது குரு ஆற்று நீரில் குளிப்பார், காற்றை சுவாசிப்பார், தீயை பயன்படுத்தி சமைப்பார், புயலை கண்டால் மடத்தில் ஒளிந்து கொள்வார். நீ சொல்வது போல் எதுவும் என் குரு செய்ததை நான் இதுவரை பார்த்ததே இல்லை. எதற்கும் அவருக்கு என்ன மாயாஜாலம் தெரியும் என அவரிடமே விசாரித்து விட்டு வருகிறேன் என்றான். அடுத்த நாள் இரண்டு சீடர்களும் சந்தித்து கொண்டார்கள். என்ன, உன் குருவிடம் விசாரித்து வந்தாயா என்று கேட்டான். ஆமாம், என் குருவிடம் உங்களுக்கு என்னென்ன மாயாஜாலங்கள் தெரியும் என்று கேட்டேன். அதற்கு, அதிசயங்கள் எதுவும் நிகழ்த்தாமல் சாதாரணமாக இருப்பதுதான் எனது அதிசயம் என்று என் குரு சொன்னார். மற்றும் சாதாரண மனிதராகவே இரு, அதுதான் உன்னை அசாதாரணமானவனாக மாற்றும் என்றார் என்று கூறினான். மற்றவர்கள் உங்களை புரிந்து கொள்ளாவிட்டாலும் நீங்கள் நீங்களாகவே இருங்கள். ஒருவன் மற்ற மனிதர்களை திருப்திப்படுத்துவது இயலாத காரியம். அதுபோல பிறரை பார்த்து உங்களின் இயல்பை நீங்களே மாற்றிக்கொள்ளாதீர்கள். புலியை பார்த்து சிங்கம் சூடு போட்டு கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. அவரவரின் தனித்திறமையும் இயல்பும் அவரவர் வாழ்வின் வெற்றியை தீர்மானிக்கும். எட்ட முடியாத குறிக்கோள்களை உங்களின் வசதிக்கேற்ப சிறு சிறு இலக்குகளாக மாற்றிக்கொள்ளுங்கள். அவற்றை அடையும் போது கிடைக்கும் மகிழ்ச்சியை அனுபவியுங்கள். அதுவே அசாதாரணமான வெற்றியை அடைய உங்களை ஊக்குவிக்கும். எதனாலும் எப்போதும் சலனமடையாமல் தெளிந்த நீரோடையாக உங்களின் பாதையில் பயணப்படுங்கள். எந்த நிலையிலும் நீங்கள் நீங்களாகவே இருங்கள். நன்றி.